ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீராம். வாழ்வில் சாதிக்க துடிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம இம்பார்ட்டன்ட் இம்ப்ரெசிவ் நியூஸஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். தன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தோல்வியே சந்திச்சதில்லப்பா. இது போல் சொல்கிறவங்க யாருமே இது வரைக்கும் உண்மையான வெற்றி கனியை ருசித்ததுலேருந்து தான் அர்த்தம். நிறைய மிகப்பெரிய வெற்றிகளை சாதித்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் தோல்விகளை சந்தித்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் நிறைய தோல்விகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திச்சு இப்போ மிகப்பெரிய புகழின் உச்சத்தில் இருக்க முக்கியமான பல இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஐந்தாவதாக இருக்க பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் கணவனை பிரிஞ்சு வாழ்கிற ஒரு தனியான பெண்மணி, தாய் தந்தைகளோட உதவி இல்லாமல் வாழ்றதே ரொம்ப சிரமமாக இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு தனி எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவங்க தான் நம்மளுடைய ஹாரி பாட்டர் நாவலாசிரியர் JK Rowling. JK Rowling அவர்கள் ஒரு தனி ஒரு பெண்மணியாக இருந்து அதிக அளவில் கஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்த பிறகு தான் இவ்வளவு பெரிய சாதனையை படைத்தாங்க. அப்படி என்ன அவங்க கஷ்டங்கள் துன்பங்களை பட்டாங்கன்னு நம்ம கொஞ்சம் பார்க்க போனோம்னா, அவங்க மேரேஜ் ஆன சில வருடங்கள்லேயே அவருடைய ஹஸ்பண்ட் அவங்கள பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கை குழந்தை தான் இருந்தது. அந்த கை குழந்தையும் ஒரு பெண் குழந்தையாக இருந்தது. அந்த சமயத்தில் அவங்களுடைய தாயார் கூட சில வருடங்களை கழிக்க நேர்ந்தது. அந்த சமயத்தில் தான் அவங்களுடைய தாயாரும் துரதிருஷ்டவசமாக ஓரிரு வருடங்கள்லேயே டெத் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சாப்பாட்டையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருந்த JK Rowling அவர்கள் போர்ச்சுகல் நாட்டுக்கு போயிட்டு 1 இயர் ஆங்கில டீச்சராக பணி புரிஞ்சாங்க. அந்த வேலையும் பிடிக்காமல் திரும்பி அமெரிக்காவுக்கே வந்தடைஞ்சிட்டாங்க. சிறு வயதிலிருந்தே தன்னுடைய சிஸ்டர்கிட்ட சின்ன சின்ன கதைகள் மற்றும் நாவல்களை எழுதி வாசித்து காட்டி மகிழ்றத ஒரு ஹாபியாக வச்சுட்டு இருந்த JK Rowling அவர்கள் இனிமேல் அதை ப்ரொஃபஷனலாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சி ஒரு முழு மூச்சாக இறங்கி எழுத ஆரம்பித்த நாவல் பேர் தான் ஹாரி பாட்டர். அவங்க பெரிய அளவில் இமேஜினேஷன்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த நாவலை எழுதி முடித்து அதை எப்படியாச்சும் பப்ளிஷிங் பண்ணலான்னு அஞ்சல் மூலியமாக பல பப்ளிஷிங் ஹவுஸ்க்கு அவங்க அனுப்பி வச்சாங்க. அதை தான் பிற்காலத்தில் அவங்க சக்ஸஸ் ஆன பிறகு ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, என்னுடைய அஞ்சல் பெட்டி முழுவதுமே என்னுடைய நிராகரிக்கப்பட்ட கடிதங்களால் தான் ஒரு காலத்தில் நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி. JK Rowling ஒரு தனி ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தன்னுடைய விடாமுயற்சி காரணமாக 12 பப்ளிஷிங் ஹவுஸுக்கு நேர்லேயே பொடியேறி போயிட்டு அவங்க வாய்ப்புகள் கேட்கும்போது அவங்க எல்லாருமே அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இட்ஸ் நாட் எ ப்ராக்டிக்கல் ஸ்டோரி, இதெல்லாம் ஒரு நாவலாக, இப்போ இல்லாமல் நாவல் எழுதுவீங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தவும் செய்கிறாங்க. நீங்களாம் ஒரு ஃபெயிலியர் பர்சன் அப்படின்னு சொல்லி அனைத்து இடங்களுமே அவமானப்படுறாங்க. அதுக்கு பிற்காலத்தில் பதில் சொல்லும் விதமாக தான் சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒரு தோல்வி அடைந்தவள் தான். சாதாரணமாக பார்க்கும் மனிதர்களுக்கு முன்னாடி வித்தியாசமான கதையை எழுத நினச்சேன்னா தோல்வி அடைந்தவள் தான்னு அப்புறமா சாமர்த்தியமாக பதில் சொல்கிறாங்க. இவங்களுடைய நாவலை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கிற ஹாரி பாட்டரோட லாஸ்ட் மூவியோட டிக்கெட் மட்டுமே 476 மில்லியன் டாலர்களை கடந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இந்த உலகத்தோட முதல் கோடீஸ்வர பெண்மணி நாவலாசிரியர் இந்த JK Rowling தான். JK Rowling அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சந்தித்து அதற்கப்புறமா வெற்றி அடைந்த பிறகு அவங்களுடைய அனுபவத்தை வச்சு ரெண்டு கண்டிப்பான குவாட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வழக்கமான சூழ்நிலைகளிலும் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய தோல்வி நான் தான் ஒரு குவாட்ஸாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு குவாட்ஸாக, வெற்றியும் தோல்வியும் நமது கண்களில் தான் உள்ளது, மற்றவர்களுடைய சொற்களில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்டில் 4வதாக பார்க்க போகிற பர்சன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க பில்கேட்ஸ். அவர் 1973 அவரை சட்டக்கல்லூரியில் அவர்களுடைய பெற்றோர்கள் சேர்த்து விட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, தனக்கு கம்ப்யூட்டர் அண்ட் டெக்னாலஜியில் தான் அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி படிப்பை நடுவுலேயே ட்ராப் அவுட் செய்கிறாரு. அப்படி ட்ராப் அவுட் பண்ண பிறகு தன்னுடைய நண்பன் ஆலன் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செஞ்ச அனைத்து விதமான பிஸ்னஸ்கள்லையுமே மிகப்பெரிய அளவில் லாஸ் ஏற்பட்டாலும் அவருடைய விடாமுயற்சியானது அவரை 31 வயசுலேயே மைக்ரோசாஃப்ட்ன்ற சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி 31 அதாவது 31 வயசுலேயே மிகப்பெரிய அளவில் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மிக பில்டராக மாற்றி அவரை சாதனை படைக்க வச்சுது. இப்போ மைக்ரோசாஃப்டோட ஓனராக இருக்க பில்கேட்ஸ் ஃபெயிலியர் தான் சக்ஸஸ்க்கான முக்கியமான ஆதாரம்னு நிறையா டைம் சொல்லியிருக்காரு.
பில்கேட்ஸோட லைஃப்ல இருந்து நம்ம எல்லாருமே முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய லைஃப்ல ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில லா படிச்சுட்டு இருந்த அவரு நடுவுலே டிராப் அப் பண்ணிட்டு அவருடைய ஆம்பிஷனுக்காக விடாமுயற்சியா உழைச்சி இப்ப மிகப்பெரிய ஆளா உயர்ந்திருக்காருங்கிறது தான். அதே போல நம்ம எல்லாருமே நம்முடைய கோலுக்கு நடுவுல வர எல்லா தடைகளையுமே உழைச்சு நம்மளும் அதுல சாதனை படைக்கிறதுலயே நம்மளுடைய மொத்த குறிக்கோளும் இருக்கணுங்கிறது தான் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது.